எங்கடி அவ? யாரு கேக்க? போலீஸ்காரிட்ட துட்டுக்கு வந்து காட்டி விட்டானே. தெரியாது. நடிகை கூட கேட்டானே. தெரியாது. இவளை சுத்திட்டு இருந்தானே அவன். இல்ல தெரியாது. தெரியாது. ஏய் செஞ்சிட வேண்டி உண்ண. கர்ணா சொன்ன கேளு. சொல்றேன்ல. பயப்பட சொல்றியா? இல்ல பொறுமையா இருக்க சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவளை கொல்றதுனால நமக்கு எந்தவித யூஸும் இல்ல. நமக்கு தேவையெல்லாம் அந்த பசங்க தான். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்கான். இவன் நம்பர் வேற ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அதை வச்சு இந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி உன்னை என்கவுண்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா கர்ணா, நாங்க ஹைகோர்ட்ல ரிட் மனு போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு சாதகமான பதில் வந்துடும். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்கு கர்ணா. கர்ணா பேசுறேன். எங்கடா வரணும்? உங்கூட சருகு பொறுக்கி போடுறது கூட சந்தோஷமா தான் இருக்கு அன்பு. அமிர்தா, பசங்க ரொம்ப சூடா இருப்பாங்க போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கள் மூணு பேருக்கும் நம்ம தான் சருகு பொறுக்கி சாப்பாடு போடணும். ஒய்யால கழுதமைக்கும் போதே காதல் கேட்குது. கோவத்தில் இருக்காங்க. நீ வேற. நீ வராத வரைக்கும் ஊட்டி குளிர் வாட்டி எடுத்துச்சு. நீ வந்த அப்படியே மூணு கட்டையை ஒன்றா போட்டு எரிச்சு அப்படியே குளிர் வாஞ்ச மாதிரி கதை 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 கதைன்னு இருக்கு. எரியுது நாங்கடா. எரியட்டும் எரியட்டும். ஆ நிறுத்தி நிறுத்திய இந்த பரசு தான். டேய் கர்ணாங்கிறது யாரா? டேய் நீ எதுக்கு அவனை பத்தி கேக்குற? அந்த கர்ணா இங்க வந்துட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? புள்ளைங்க எங்கடா? அவனையும் அவன் ஆளுங்களையும் பார்த்தோன்ன இவனுங்க பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டானுங்கடா. சேட்டா இந்தா ஒரே போன் பேசிக்கிறேன். இந்தா பிடிச்சோ. ஏய் இறக்கி கலையடா. ஹலோ யாருங்க? நான் தான்ப்பா அருள் பேசுறேன். ஏ அருள் எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? பக்கத்துல என் பையன் இருக்கான கலியா? கருணா எங்களை பாத்துட்டான்ப்பா. கேரளால இருக்கும்ப்பா. இதுக்கு மேல எங்க ஓட முடியாதுப்பா. பெத்த புள்ளைய காப்பாத்த முடியல. என்ன போலீஸ் நீ? என்னையாச்சு? ஏன் அழுற? போலீஸா இருந்துகிட்டு பெத்த புள்ளைய காப்பாத்த முடியாதான்னு கேட்க. யாருக்குமே தூக்குதண்டனை கிடைக்கக்கூடாதியா? கொலைக்கு கொலை தீர்வாகாதியா? மன்னிக்கிறதா மனுஷக்கூடாதுன்னு மனசு இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்க பிள்ளைங்களை செஞ்சது தப்புதான். அதுக்காக அந்த கொலைகார கையால எங்க பிள்ளைங்க சாகணுமா? நீங்களும் அதை பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? எதுக்கே இவர்கிட்ட போய் எழுதிக்கிட்டு நிக்கணும்? இவருக்கு அந்த கர்ணவுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கொள்றாரு. அவன் கூலி வாங்கிட்டு கொள்றான். ஊர்ல இருக்க அழுகும் போதெல்லாம் கவலைப்படல. உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னு கதறிட்டு வந்து காலில் விழுகுறீங்க. ஒரு ரவுடி பயலுக்கு பயந்துகிட்டு பெத்த பிள்ளைகளை திருட மாதிரி ஓடி ஒளிய வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் போலீஸ்காரங்களா?
போலீஸ்காரன் புள்ள பொறுக்கி ஆயிடக்கூடாதுன்னு தான் சரண்டர் பண்ணுங்க சரண்டர் பண்ணுங்கன்னு போறான்னு. ஏதோ யூனிஃபார்ம் பத்தி பேசுற, அதோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா உன் பிள்ளைய நீ இப்படி வளர்த்துருக்க மாட்டேன். போ. நம்ம அப்பைங்களை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. நம்மளை காப்பாற்றுறவங்களா இருந்தா நம்மள எதுக்கு பஸ் ஏற்றி அமுச்சு விட்றாங்க? இனிமேலே யாருக்கும் ஃபோனை போட்டு இருக்க இடத்த உளறி கொட்டாத. நம்மளை நம்ம தாண்டா காப்பாற்றிக்கணும், வேற வழி இல்லை. எவ்வளோ தாண்டா ஓடுறது? இப்போ நம்ம எங்கே போகிறது? தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாண்டா. இவட குட்டன் சட்டை நின்று மலையாளிக்கெல்லாம் காட்ஃபாதர் அவர் தானே. தீராத பிரச்சனை ஏதெங்கிலும் தீர்த்து வைக்கும், யான் அறிமுகம் செய்து வைக்க. என்ன குருவாயிரப்பா, நீ தூண்ல இருப்ப துரும்புல இருப்ப, லஞ்சம் இருக்க இடத்துல எல்லாம் இந்த நாராயண இருப்பான். போலீஸ் ஸ்டேஷனாய நமக தம்பி இவட இறங்க. அவட இருக்கார் இல்லை, அவர் தானே நீங்களை ரட்சிக்கும் காட்ஃபாதராக்கும். இவன் காட்ஃபாதரா? இவன் காட்ஃபாதர் இல்ல, காட்ஃபாதர் சேட்டா. சேச்சி பால், சேச்சி பால். என்ன இவட சேச்சி பால் இல்ல, சூட சாய் உண்டு. நாலு கதவும் நம்மளை தேடி வந்துருச்சு. ஆமா, இங்க ஏதாவது இலவச சட்ட ஆலோசனை மையம் ஏதாவது இருக்கா? எந்த பிரச்சனை இல்ல, ஒருத்தனை போட போறோம். அதான் ஏண்டா எங்களை அங்க சிக்கல்ல மாட்டி விட்டு இங்க வந்து சேச்சிகளோட சல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னைய ஐயா அன்பு, உன்னைய போட்டு விடுன்றக்காக அப்படி செய்யல. லத்திய உள்ள விட்டா எவனா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பான். போய இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது, உன் அப்ப நான் வாங்கியிருக்கேன். சரி சரி, எங்க கையில 5 பைசா காசு இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரையும் நீ தான் எங்களை வச்சு காப்பாற்றணும். கருணா டிபார்ட்மெண்ட்டுக்கே செக் வச்சிருக்கான். தன்னை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லி அதே டிமாண்டாக வச்சு ஜஸ்டிஸ் பேரனையே கடத்திருக்கான். அவரோட பேரன் உடனே ரெஸ்கியூ பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சார், கருணா இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம் நீதிபதி தான், அது உங்களுக்கே தெரியும். மிருகங்களை வேட்டையாற மாதிரி மனுஷங்களை சொல்றது மனித உரிமை மீறல் சொன்னார்ல. ஒரு ரவுடி பைய போலீஸ்காரனை கொன்னா அது மனித உரிமை மீறல் கிடையாது சார். யூனிஃபார்ம் போட்ட மனுஷன் இல்லையா சார்? என்கவுண்டர் பெரிய குற்றம், நியாயம் பேசினால சார். இன்னைக்கு அவர் பேரனை கடத்திருக்கான், நாளைக்கு அவரே கடத்துவான், அப்போ நியாயம் பேசுவாரா சார்? போலீஸ்காரன் மேல கை வச்சா என்ன? ரிலாக்ஸ். சாரி சார். சார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு உயிர் போகக்கூடாது சார். கருணாவை சுட்டு பிடிக்க சொல்லி ஓரல ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க, அவர் பேரனை நான் கண்டுபிடிக்கிறேன் சார். கமிஷனர் ஃபோன். ஹலோ, என் பேரை கடச்சிட்டானா? கண்டிப்பா உங்க பேரை காப்பாத்திடுவோம் சார், நோ ப்ராப்ளம். என்ன பண்ணனும் சொல்லுங்க, உடனே ப்ரோசீட் பண்றேன். ஒரு ஜஸ்டிஸ் ஃபேமிலிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவா? அவளை மாதிரி அயோக்கியன்களை என்ன வேணா பண்ணிட்டு என் பேரனை மட்டும் கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருங்கோ. சந்திரசேகர். எஸ் சார். ஜட்ஜு கிட்ட பேசிட்டேன், ஓரல் ஆர்டர் கொடுத்துட்டாரு, என்ன வேணா பண்ணிக்க சொல்லிட்டாரு. பேரனை காப்பாத்தணுமா? Go in your own way. I am with you. Okay, sir. கார்த்திக், ஜட்ஜோட பேர் நான் லிஸ்ட் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வாங்க. டேய் கர்ணா எங்கடா இருக்கான் சொல்றா ராஸ்கல். சார் சார், என்ன ஒண்ணு செஞ்சிருக்க சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எங்க போயிருக்கான், எந்த நம்பர்ல இருக்கான் சார்? சொல்லிடுறேன் சார், கடைசியா ஊட்டில இருந்து பேசுறாரு சார். நம்பர் சொல்றான் சார், 9600077222. போன் கொடுங்க சிவா. ஒரு நம்பர் ட்ரேஸ் பண்ணோம் சார், 9600077222. இப்போ இது எந்த ஏரியாவில் இருக்கு இமிடியேட்டா செக் பண்ணிட்டு லைன்ல வாங்க, நான் வெயிட் பண்றேன் சார். சார் ஒன்னு பண்ணி சார், விட்டுறீங்க சார். ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குண்ணே,
நீ கொஞ்சம் முடிச்சு கொடுத்தே நல்லா இருக்கும்ண்ணே. கமிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் எடுத்தே முடிச்சு கொடுக்க போறேன். தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஏமாறக்குனே ஒருத்தர் வந்திருக்கேன், அந்த ஏமாளி மூஞ்சிய பாப்போம். அண்ணே கும்பிடுறேன். ஐயோ ஐயோ அண்ணே, தெரியாதுண்ணே. அந்த பக்கம் போகாதடா. சார், சிவகுமார் சொன்ன பிரிட்ஜு தான் சார். மதுரையில கொலை பண்ண, திருச்சியில பண்ண, கோயம்புத்தூர்ல பண்ண, திருநெல்வேலியில பண்ண, தஞ்சாவூர்ல பண்ண, தூத்துக்குடியில பண்ண, புதுக்கோட்டையில கொலை பண்ண, இதெல்லாம் யாருக்காக? ஒரு சில கேவலமானவங்களோட சுயநலத்துக்காக. ஒன்னால செத்து போனவங்க எல்லாம் யாருனா உங்களுக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? குடும்பத்தோட வலி தெரியுமா? அவங்க எல்லாம் சேர்ந்து விட்ட சாபம். நீ இப்ப எங்க துப்பாக்கி முன்னாடி வந்து நிக்கிறேன். 12 வயசுல ஆரம்பிச்சு 20 வயசுக்குள்ள இருக்க அப்பாவி பசங்களை, படிக்கிற பசங்களை, வாழ்க்கை என்னன்னு தெரியாத பசங்களை கொலகாரனாக்கி வச்சிருக்க. கேவலம் பணத்துக்காக பழிக்கு பழி வாங்குற, நேருக்கு நேரம் நின்னு வெட்டுறவன கூட மன்னிச்சிடலாம்டா. உன்ன மாதிரி கூலிக்கு கொலை பண்றவன மன்னிக்கவே கூடாதுடா. நீ பண்றது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். சுடுறா சுடுறா. உன் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம் சுடு. தலைவன் கர்ணா நேற்று மாலை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கர்ணா கேரளாவில் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் தலைமையிலான தனிப்படை அங்கு விரைந்தனர். கர்ணாவை சுற்றி வளைத்த போலீசார் அவனை கைது செய்ய முயற்சித்த போது அவன் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. தற்பாதுகாப்புக்காக போலீசார் அவனை திருப்பி சுட்டதில் கூலிப்படை தலைவன் கர்ணா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆல்வின் சுதன் மட்டும் உங்க பிள்ளைலப்பா. யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்க பிள்ளைங்க தான்.